வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த க்ளீன் பண்ண பீசஸை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை ஒரு கேரட் சீவர கட்டையை வச்சு நல்லா திருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பொடியாக திருவிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். இது வந்து பைண்டிங்காக சேர்க்குறோம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி ஊற்றாமே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். இப்போ ஒரு தவா நல்லா சூடானவுன்னே இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு லைட்டாக தட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் தட்டணும். நம்ம இந்த திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஆம்லெட்டோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சமாக சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் இருந்தால் உடனே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வானதீஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.